சென்னையில் உள்ள பிரபல பத்மாசேஷாத்திரி நுங்கம்பாக்கம் பள்ளி மாணவ மாணவிகள் வள்ளுவர் கோட்டத்தின் சுவர்களை சுத்தப்படுத்தி அதில் திருவள்ளுவரின் திருக்குறளை எழுதி வருகிறார்கள். தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மொத்தம் 100 திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதி அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் எழுதி வருகிறார்கள். பள்ளியின் டீன் டைரக்டர் திருமதி ஒய்ஜிபி, டெப்டி டீன் டைரக்டர் ஷீலா ராஜேந்திரா முன்னிலையில் பள்ளியின் முன்னாள் மாணவர் முரளிதரன் இந்த இயக்கத்தை துவக்கி வைத்தார். A good activity that will help the neighborhood and make it a clean and model neighborhood. So one of the activity in that project, we have taken Thirukkural writing by our students, and idhila enna na the pasangalukku both educative and meaningful activity a eduthukonum. So there are several hundreds of students who have volunteered to participate idhila, and endha activity pannalum adhula oru purpose oda pannanum. So idhu pasangalukku oru purpose oda oru ava ezhudarchiyo paint pannarchiyo avalum adu vande understand panni adunoda meaning a vande nannave purinjindu adu vande they will also live it in their life. So இதனால இட் இஸ் நாட் ஜஸ்ட் பியூட்டிஃபிகேஷன், பியூட்டிஃபிகேஷன் இஸ் ஒரு பக்கம், பட் இன்னொரு பக்கம் அந்த பசங்க அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு அண்ட் ஃப்யூச்சரில் அதை வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு அதை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பார்ட்டிசிபேஷனை இந்த ஆக்டிவிட்டியும் எடுத்துகிட்டு இருக்கோம் அண்ட் பசங்களை வந்து வாலண்டியர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி தட் அண்ட் ஆல்சோ இது வந்து இவனுக்கு மட்டும் இல்லை, ஈவன் பாசர்ஸ் பை அண்ட் ஸ்கூலுக்கு போகாதவாளோ இல்லை காலேஜுக்கு போகாதவாளுக்கோ கூட இதை படிச்சுட்டு போய் போனால் இதுவே ஒரு எஜுகேஷனாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மெயின் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்கிறது. அண்ட் வி ஷுட் தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், த டீச்சர்ஸ், ஹெட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் எல்லோரையும் தேங்க் பண்ணணும் ஃபார் தேர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் தேர் மோட்டிவேஷன். தேங்க்யூ. 21ஆம் நூற்றாண்டின் இன்றைய காலகட்டத்தில் திருக்குறளின் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறையினருக்கு உணர்த்தும் ஒரு நோக்கமே இது. வள்ளுவர் கோட்டத்திற்கு வரும் வெளிநாட்டு மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகளையும் பாதசாரிகளின் கவனத்தையும் கவரும் இந்த முயற்சியை அனைவரும் வெகுவாக பாராட்டினார்கள்.